திடீர்னு இன்ஸ்டாகிராம் ட்விட்டரை திறந்து பார்த்தா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு என்னடான்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தக்கப்புறம் எனக்கு மனசே கேட்கலைங்க மனசே கேட்கல மனசோடஞ்சி போயிட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஐயோ ஹே கரக்ஸ்லே அண்டு நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ஸ்போர்ட்ஸில் ஜாயின் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி என்ன கொடுமை அப்படின்னா தமிழக முன்னேற்ற சாரி சாரி தமிழக வெற்றி இல்லா சி தமிழக வெ கழகம் வேறு வேறு வேர்ட்ஸ் இருக்கா அது வந்து புதுசாக கேட்கும் போது இப்படி இருக்குது பட் இப்போ இப்படி திராவிட முன்னேற்ற கழகம் திமுக அதிமுக தேமுதிகங்கிற மாதிரி இந்த பெயரும் கூடிய விரைவில் அது பரிச்சயமாக போகுது ஏன்னா எஸ் இட்ஸ் அஃபீஷியல் நம்ம தளபதி அவர்கள் பொலிட்டிக்ஸில் வந்துட்டார் ரொம்ப நாளுமே சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்து இவரே ஓப்பனாக சொல்லிட்டாரு அண்ட் இது தளபதி சிக்ஸ்டி எயிட் வந்து த கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் பட் சிக்ஸ்டி நைன் அப்படிங்கிறது இந்த டிவிடின்னு ஒன்று டிவிடியாக டிவிவின்னு நினைக்கிறேன் ட்ரிபுலார் படத்தோட ப்ரொடக்ஷன் வந்து நம்ம தளபதி வந்து சொரண்டி மாதிரி கேட்டிருக்கானுங்க போல வாங்க நம்ம ஒரு படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அண்ட் அவருடைய அப்கமிங் அவர் கான்ட்ராக்ட் பண்ணியிருக்கக்கூடிய சாரி சைன் பண்ணியிருக்கக்கூடிய லாஸ்ட் மூவி தான் அவருடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரீசண்டாக அப் ரீசண்டாக சைன் பண்ண படம் தான் பார்த்தீங்கன்னா இந்த டிபிபி ப்ரொடக்ஷனோட நம்ம தளபதி பண்ண போகிறாங்க ஸோ அதுதான் அவருடைய கடைசி படம் ஸோ கடைசி படங்கிறதுனால செம்ம கிராண்டாக பிரமாண்டமாக இருக்கும் போது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறையா பேசிகிட்டு இருக்காங்க ஸ்பெக்லேஷன்ஸ் பட் ஒரு பெரிய டைரக்டராக தான் கண்டிப்பாக அவர் போடுவார் ஆனால் இவர் இப்போ தான் லாஸ்ட்டு படம்னா இப்போது வெங்கட் பிரபு ஓகே நம்ம ஷாருக் கானை வச்சு படம் எடுக்கிறேன்னு சொன்ன நம்ம அட்லி என்ன பண்ண போகிறாரு லியோ டூ எடுத்து எல்சியோ பெருசாக்க போகிறேன்னு சொல்ல நம்ம லோகேஷ் என்ன பண்ண போகிறாரு பிஎஸ் டூ டூ எடுத்த சரி சாரி நெல்சன் வேணாம் அண்டு வேற யார் இருக்கா வாரிசும் வேணாம் ஓகே இந்த மாதிரி நிறைய டேரக்டர்ஸை வெற்றி மாறன் நான் அந்த கௌதம் வாசுதேவன்லாம் யோகன் பண்ணலாமான்னு சொன்னோன்னே தம் தம்ஸ்அப்பில் காமி சார் நம்மளாலே எல்லாமே போச்சா அப்போது நம்ம விஜய் மக்கள் இயக்கம் இவ்வளோ நாள் உங்களுக்கு பண்ண நற்பணிகளை தாண்டி இன்னும் ஒரு லெவலில் பண்ணணும்னா அதுக்கு வந்து அரசியல் பவர் அந்த இதெல்லாம் வேண்டும் ஸோ அதுக்காக இப்போ நம்ம வந்து இந்த இடத்துலையும் வரோம் உங்களுடைய ஆதரவை கொடுங்க அண்டு இந்த கொடி சின்னம் அதுக்கப்புறம் நம்ம கட்சியோட அந்த எதற்கான நம்மளோட ஒரு தீம் மாதிரி யூடியூப் சேனல்லாம் எனக்கு எனக்கான கண்டென்ட்டுங்கிற மாதிரி ஒரு ஒரு கட்சிக்காரங்களுக்கும் ஒரு ஒரு விஷயம் இருக்கும் ஸோ இவங்க சம் இவங்க வந்து எல்லாமே சமம் பிறப்பால் எல்லாமே சமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக்லைன் கொடுத்துருக்காங்க நம்ம தமிழக முன்னேற்ற வெற்றி கழகம் வெற்றி கழகமாக நம்ம தளபதி விட்டுருந்த அந்த அறிக்கையில இந்த கொடி சின்னம் இதெல்லாம் வ பேசுறதுக்காக ஒரு நேரடியாக மக்களுடைய இன்ட்ராக்ஷன் வைக்கிற மாதிரி ஒரு விழா பார்த்தீங்கன்னா ஏற்பாடு பண்ண போகிறதா போட்டிருக்கு அண்ட் இந்த கோட் படத்தை அடுத்து அவர் சைன் பண்ணிட்டுருக்கிற படத்தெல்லாம் முடித்தோனையும் ஸோ அந்த ப்ரொடியூசருக்கு இடஞ்சி விடாமல் அவங்களுக்கு கொடுத்த காய்ச்சிட்டு கரெக்டாக முடிச்சு கொடுத்துட்டு ஒரு பெரிய கும்பிடு போட்டு ஸ்ட்ரெயிட்டாக அங்கே டெய் அடிக்க போகிறாரு அண்டு இதுக்காக தன்னை தானே ரொம்ப நாளாகவே ப்ரிப்பேர் இருக்கேன் ஸோ எடுத்தவங்க ஊற்றலாம் வரப்போகிறதில்ல வந்தால் ஒரே ஐடியா அப்படி வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கும்போது நிறையா பார்த்திங்கன்னா இப்போ விட்டு எல்லா இடத்துலையும் அடித்து இருக்காங்க ஒரு சைடு வந்து என்ன மாதிரியான டை ஹார்ட் ஃபேன்ஸ்லாம் ஏன் ஏன் போகிற அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாக தான் இருக்குது பட் ஓகே அவர் வந்து நல்லது பண்ணால் நல்லது தான் பட் இருந்தாலும் ஆக்டராக நம்ம போய் இந்த எஃப்டிஎஃப்எர்ஸு அவருடைய படங்கள் ட்ரெயிலர் ரியாக்ஷன் அந்த தியேட்டரில் போய் பார்க்குறதுலாம் மிஸ் பண்ணுவோம் ஆடியோ லான்ஸோ அந்த குட்டி கதைகள் பார்க்கலாம் பொறுத்து